இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் ரீப்ஸ் உடன் வழங்குவோர் லெவ்ஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சி ஒரு ஸ்பெஷலான எபிசோடா இருக்க போகுது நிறைய மெமரபிளான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போ அகார்டிங் டு செக்ஷன் த்ரீ நாட் டூ நீயே பேசிட்டு முதல் குற்றம் அகார்டிங் டு செக்ஷன் ஃபோர் நாட் டூ என்ன பேச விடாம பண்ணது அதை விட மிகப்பெரிய குற்றம் என்ன நீ ரொம்ப பாயிண்டா பேசிட்டு இருக்க இன்னைக்கு காரணம் இருக்கு பூஜிதா லா அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு என்ன ஞாபகம் வரும்

வணக்கம் சார் வணக்கம் தமிழா வணக்கம் தமிழகம் வணக்கம் தமிழினம் வணக்கம் தமிழ் அதாவது தமிழ் என்கிறது வந்து நம்ம தாய்மொழி அதை நான் சொல்ல தேவையில்லை நம்ம தாய்மொழி இருக்கே உலகத்திலேயே மிக பழமையான மொழி இது மறந்துடாதீங்க அந்த காலத்தில் மெசடோனியாவில் கூட தமிழ் லிபி இருக்கு பாருங்க எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ அந்த விஷயத்தில் நம்ம எல்லாம் பெருமைப்படலாம் தமிழ் வந்து உலகத்திலேயே மிக பழமையான மொழி வணக்கம் வணக்கம் சார் அதாவது தமிழ் மொழிக்கு ஒரு சிறந்த ஒரு விளக்கம் நீங்கள் வந்து கொடுத்தீங்க வழக்கமாக ஓப்பனிங் தான் நாங்கள் வந்து லென்த்தாக கொடுப்போம் ஆனால் உங்களுடைய முதல் வணக்கமே ரொம்ப லென்த்தாக அருமையாக இருந்தது நீங்கள் வந்து சின்ன திரையை நடிக்கிறா நிறைய பேருக்கு தெரியும் அதே மாதிரி வெள்ளித்திரையில் நீங்கள் கலக்கிறதும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு எப்படி இருக்கு நிறைய அனுபவங்கள் மறக்க முடியாத நிறைய நிறைய அனுபவங்கள் ஓகே ஆனால் மறுபடியும் எனக்கு வந்து ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு ரீபர்த் வந்து நீங்கள் என்னவா நீங்கள் விரு என்ன ஆகிறதுக்கு விரும்புவீங்க அப்படின்னு கேட்டால் அந்த நடிகனாக தான் விரும்புவேன் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் ஓகே இட் எ லாங் லெசன் ஈவன் நோ ஐ ஆம் லேர்னிங் லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸ் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத அனுபவங்கள் கண்டிப்பா சார் உங்களுடைய பிப்டி இயர்ஸ் யாராலையுமே மறக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் வந்து நான் நிறைய சட்டம் லா இதெல்லாம் பத்தி பேசியிருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னா இப்போ தாளாட்டில் நீங்க ஈஸ்வர மூர்த்தியா ஒரு அட்வொகேட்டா வந்து கலக்கிட்டு இருக்கீங்க இந்த ரோல் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த ரோலை பத்தி நான் சொல்றது முக்கியமா நான் சொல்றது விரும்புறது இந்த ரோல் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் தரக்கூடிய ஒரு ரோல் அது முக்கியமான ஒரு காரணம் நான் நடிப்பு ஆஃப்கோர்ஸ் இருக்குது நடிப்பு எல்லாருமே பாராட்டுறாங்க ஆம் வெரி ஹாப்பி நிறைய பேர் எனக்கு வந்து எஸ்பெஷலி என்ஆர்ஐஸ் நிறைய பேர் எனக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க நிறைய பேர் எனக்கு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நாங்கள் உங்கள் இந்த நடிப்பை நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப இதாக இருக்குது இருக்குது உங்களுக்காகவே இதை பார்க்குறோம் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க எனக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற அந்த ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு சார் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் சார் பிப்டி இயர்ஸ் ஆஃப் இந்த மீடியா லைஃப் அப்படின்னு சொல்றீங்க உங்களுடைய வயசு என்ன சார் அதாவது சொல்லுவாங்க ஒரு ஒரு பெண்கிட்ட வந்து வயசு கேட்கக்கூடாது அப்படிம்பாங்க பரவாயில்ல நான் ஒரு ஆண் அதனால தைரியமாக சொல்லலாம் எனக்கு எழுபத்தி நாலு வயசு

ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் வந்து இதை சொன்னதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் திரை மற்றும் வெளித்திரை ரெண்டுத்திலையும் இருக்கிற வித்தியாசம் என்ன சார் என்ன உங்களோட ஃபேவரெட்டுன்னு நினைக்கிறீங்க நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி தான் நான் நடிச்சு நான் வந்து நூற்றி ஐம்பது நூற்றறுபது படங்கள் நடிச்சிருக்கேன் அதில் ஒரு நூறு படங்கள் பக்கம் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் மற்றதெல்லாம் வந்து கேரக்டர் ஆக்டர்ஸாக கேரக்டர் ரோல்ஸில் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபேவரேட்னு எங்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டுமே ஓகே சூப்பர் சார் அண்ட் ஐம்பது ஆண்டு காலம் இந்த திரையுலக வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நிறைய நட்பு நிறைய நண்பர்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போது தாளாட்டு சீரியலில் உங்களுடைய ஒரு நெருங்கிய நட்பு அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் ஒரு சின்ன நட்புன்னு சொல்லலாம் ஸோ அந்த குழந்தையை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் சொல்லக்கூடியது கமலஹாசனை பத்தி சொல்லுவாங்க சின்ன குழந்தையா இருந்தபோது எப்படி வந்து ரொம்ப நேச்சுரலாக கமல்ஹாசன் நாம் இப்போ கூட அந்த படங்கள்லாம் பார்க்குறோம் களத்தூர் கண்டமா போன்ற படங்கள் இந்த குழந்தையில அந்த டேலண்ட்டை நான் பார்க்குறேன் அந்த குழந்தை முதலையே எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் பாருங்க முதல்ல சொல்லி கொடுக்கும்போது எப்படி நீ இது பண்ணிக்காட்டு அப்படிங்கும்போது டேக்கரை தான் பண்ணுவேன் அப்படிங்க அது கான்பிடன்ஸ் டேரக்டர்டிய நான் டேக்கில் பண்ணுறேன் அவர் கேமராவுக்கு பின்னாடி ஆ சொல்லு அப்படி அவர் சொன்னதை அப்படியே செய்யும் அவர் சொன்னதை அப்படியே பேசும் அப்படியே செய்யும் ஸோ தட் இஸ் அ ரேர் டேலண்ட் இந்த குழந்தை வந்து வருங்காலத்தில் ஒரு பெரிய நடிகனாக வரப்போகிற ஒரு குழந்தை சந்தேகமே கிடையாது நீங்கள் ஒரு வேளை இந்த ப்ரோக்ராமே இருபது இருபது வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நீங்க இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் போட வேண்டிருக்கும் அந்த குழந்தை வந்து பெரிய நடிகன் தமிழ்நாட்டில் பெரிய நடிகனா விளங்கும் போது தம் ஐயா உங்களை பத்தி இது மாதிரி ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு நீங்க சன் டிவி போட வேண்டி இருக்கும் கண்டிப்பாக சார் இந்த நேரத்தில் தாலாட்டு டீமுக்கும் அண்ட் டைரெக்டர் சாருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள் அண்டு தாலாட்டு சீரியல் பற்றி மேலும் நிறைய விஷயங்கள நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீவைன் உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்டே வந்து நாங்கள் அப்படி நிறைய விஷயங்களை அங்கே இருக்கோம் அதில் முதல்ல நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட் அதில் வந்து ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு முதுக்கும் ஒரு மிகப்பெரிய கதை இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் அதை பற்றி நீங்களே சொல்லுங்கள் சார் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஆ பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்போ தான் நிறுவினாங்க உலகத்திலேயே இருக்கிற ஆறு இன்ஸ்டியூட்டில் ஒன்று பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்போ நான் அதை பற்றி நான் படிக்க ஆரம்பித்ததுமே நான் மனசில் நான் அப்போ நிச்சயம் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஒரு டிகிரியாக டிகிரி எடுத்ததுக்கப்புறம் பூனா ஃபிலிம் ஷூட் போய் படிக்கணும் போஸ்ட் டிகிரி அங்கே நான் படி படிக்கணும் அப்படின்னு மனசில் ஆக்டிங் படிக்கணும் அந்த ஒரு எண்ணத்தோடு தான் மதுரா காலேஜில் படிக்கும்போது மதுரா காலேஜில் தான் நான் டிகிரி வாங்கினது அங்கே டிகிரி ஆனதுக்கு வாங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் நான் வேலை ஓகே ரெண்டு வருஷம் இதே சென்னையில் வேலையில் இருந்தேன் மந்தவடியில் மாரிச்செட்டி ஸ்ட்ரீட்ல முப்பது ரூபாயில் ஒரு ரூமில் மாசத்துக்கு முப்பது ரூபா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ரூபா தான் செலவு உண்மையிலாம் ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுப்பாங்க பாட்டா டாக்ஸியில் போகலாம் சைக்கிள் எடுத்து போவேன் சைக்கிளுக்கு தொண்ணூறு பைசா அதெல்லாம் அந்த ஒரு ரூபா தான் எனக்கு அந்த மாதிரி சேமித்து ஆறாயிரம் ரூபா கையில் வந்தது அந்த நேரத்தில் பூனா குறிப்பிஸ்டூக்கு அப்ளை பண்ணேன் மூவாயிரம் பேர் தென் தென்னாட்டில் இருந்து சென்னையில் வாசு ஸ்டூடியோஸ் அங்கே தான் இதோட எல்லாம் இன்டர்வியூ நடந்தது அந்த இன்டர்வியூவில் நான் மட்டும்தான் செலக்டான செலக்ட் பண்ணாங்க அந்த விஷயத்துக்கு பாருங்கள் அதாவது மூவாயிரம் பேர் அப்ளை பண்ணி தென்னாட்டிலிருந்து நான் மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன் தேர்ந்தெடுக்கப்பட்டேங்கிறது பாருங்கள் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக அமைஞ்சுது என்கிட்ட ஏதோ இருக்குது அதனால தானே என்னை மட்டும் தேர்ந்தெடுத்துருக்காங்க அங்கேருந்து டெலிகிராம் வந்தது ஓகே ஜாயின் ஒரு டேட்டு போட்டு ஜூலை ஆறாம் தேதி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு செவன்டி ஒன் ஓகே பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணேன் நான் அங்கே ஜாயின் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு பேரில் நான் தான் ஆட் மேன் அவுட் அதாவது எனக்கு மட்டும்தான் ஹிந்தி தெரியாது அதனால் என்னை இருபத்தி ரெண்டாவது நீங்கள் ரங்கில் அதாவது இருபத்தி ரெண்டாவது நபராக நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் அந்த இருபத்தி ரெண்டாவது பொசிஷன்ல இருந்து நான் மூணாவது இல்ல நாலாவது போர்ஷனுக்கு வந்தேன் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் அது பெரிய விஷயம் கண்டிப்பா சார் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம் குறிப்பா ஒரு திரைப்படம் நீங்க வந்து எழுதி நடித்து தயாரித்த ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராமம் அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார் நம்ம கிராமம் வந்து நான் செஞ்சு நான் அதாவது நான் எழுதி தயார் பண்ணி இயக்கின முதல் படம் நான் பதினெட்டு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம கிராமம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஓகே அது வந்து அந்த படம் நான் வந்து ஒரு சுமார் ஒரு பத்து வருஷம் முன்னாடி நான் ஒரு கதை எழுதிட்டேன் எங்கள் கிராமத்தை பற்றி அதோட சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம் ஆணாதிக்க சமுதாயத்தில் வள வளர வளர்கிற ஒரு குழந்த ஒரு சைல்டு அது விடோ ஆயிட்டா எங்கள் சமுதாயத்தில் அந்த குழந்தையோட முடிய எடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருக்கணும் லைஃப் லாங் இந்த மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கு இது நான் வந்து ஒரு கதையாக எழுதி இந்த என்னோட அனுபவம் இருக்கு பாருங்க அதுதான் அந்த கதைக்கு இந்த சினிமாவோட அந்த படத்தோட பேக்ரவுண்ட் அது எப்படி அதில் மாறுதல் வந்தது அது எப்படி மாற்றப்பட்டது அதுக்கு காரணமும் ஒரு பெண் பெண்கள் அந்த சமுதாயத்தில் இருந்த பெண்கள் அனுபவித்த பெண்கள் வந்து இது இது நம்மோட அழிஞ்சு போகணும் இந்த தலையில் முடி எடுக்கிற விஷயம் இது யாருக்கும் வரக்கூடாது மட்டும் அப்படி தான் அது நிறுத்தப்பட்டது அதுதான் அந்த கதையோட அந்த படத்தோட பேக்ரவுண்ட் இந்த படம் நான் எடுத்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு பல அவார்டுகள் கிடைச்சது நேஷ்னல் அவார்டு கிடைச்சிது சுகுமாரியம்மாவுக்கு பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு கிடச்சிது எனக்கு வந்து கேரளாவில் வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அவார்டு கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் அவார்டு கொடுத்தாங்க ஸோ இது ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது கண்டிப்பா சார் சார் நிறைய விஷயங்கள் அழகா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி பாக்குறப்போ ஹீரோவை தாண்டி அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு நிறைய கேரக்டர் ரோல்ஸும் அதுல நிறைய படங்கள் எங்களால மறக்க முடியாது முக்கியமா சச்சினா இருக்கட்டும் பார்த்திபன் கனவன் இந்த மாதிரி எல்லா படங்களையும் வந்து ஹீரோயினோட அப்பா அப்படின்னா நீங்க தான் சோ அந்த பீரியட் ஆஃப் டைம் எப்படி இருந்தது சார் அதை பத்தி சொல்லுங்க அது ஒரு புதிய அனுபவம் புது அனுபவம் எனக்கு கேரக்டர் ரோல்ஸு கிடைக்க ஆரம்பித்து பெரும்பாலும் நான் பண்ண பெரும்பாலும் தமிழ் படங்கள் தான் மலையாளத்தில் எனக்கு நான் மலையாளத்தில் பெரும்பாலும் எல்லாமே வந்து ஹீரோ படங்கள் தான் பண்ணேன் ஹீரோவாக தான் பண்ணேன் கேரக்டர் ரோல் கம்மி தான் ஆனால் தமிழில் எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது தெலுங்குலேயும் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் வேட்டாங்கிற படத்தில் சிரஞ்சீவியோட வில்லனாக பண்ணியிருக்கேன் ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் பண்ணிருக்கேன் எல்லா லாங்குவேஜ்லேயும் நாலு லாங்குவேஜ்லேயும் நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில் அந்த டைமில் இந்த நாலு மொழிகள்லையும் அதாவது தென்னாட்டை சேர்ந்த நாலு மொழிகள்லையும் தையார் தய படம் தயாரிச்சு முதல் தயாரிப்பாளர் நான் தான் அதாவது சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் அந்த சங்கத்தோட தலைவனாக இருந்தேன் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் அந்த டைமில் நடந்தது இண்டஸ்ட்ரிக்கு என்னால் செய்ய முடிஞ்சுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் தாதா சாஹப் பால்கே அவார்டு அது வரைக்கும் வந்து கிடைபத்தொன்பது பேருக்கு கிடைச்சிருந்தது அது இருபத்தாறு பேர் எல்லாமே பாம்பையை சேர்ந்தவங்க மும்பை இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அதை மாத்தினதுக்கு ஒரு காரணம் நான் இதை நான் சொல்ல விரும்புகிறேன் தென்னாட்டு அதாவது சவுத் இந்தியன் பிலிம் சேம்பரோட பிரசிடண்டாக இருக்கும்போது பல தடவை போய் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் அங்கே போய் மினிஸ்டரை சந்தித்து அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து இது பண்ணது தவறு இதை மாற்றணும் இங்கே மாற்றி தென்னாட்டிலிருந்து நிறைய பேருக்கு இதனால கிடைக்காமல் போயிடுச்சு முதல்ல நான் சொன்னது எனக்கு முதல்ல முதல்ல இந்த அவார்டு வந்து நீங்கள் முதல்ல தேவிகா ராணிக்கு கொடுத்தீங்க பரவாயில்ல எம்எஸ் சுப்பலட்சுமிக்கு கொடுத்துருக்கணும் ஏவிஎம் செட்டியாருக்கு கொடுத்துருக்கணும் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தவர் அவர் தான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இம்ப்ரூவ்மெண்ட் ஏவிஎம் செட்டியார் அவர் கொடுத்துருக்கணும் அந்த இது ரெப்ரஸன்டேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஆறு ஏழு வருஷத்தில் அஞ்சு பேர் கிடைச்சிது தென்னாட்டிலிருந்து ஸோ நான் எதுக்கு நான் அதை சொல்ல வரேன் நம்ம முயற்சி பண்ணினா நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கலாம் அச்சீவ் பண்ணலாம் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு தென்னா நம்ம தென் தென்னக சினிமாவுக்காக நிறைய நம்ம கண்டிப்பா சார் ஆன் ஸ்கிரீன்லயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி தமிழ் திரையுலகுக்கு மட்டும் இல்லாம இந்திய திரையுலகுக்கே நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க ஸோ வெள்ளித்திரை இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ அடுத்து வந்து சின்னத்திரை திரை அப்படின்னு பாக்குறப்போ கோலங்கள் இப்ப வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியாது அந்த சீரியல் அனுபவம் அதை பத்தி சொல்லுங்க சார் ஏழு வருடம் ஒரு ஒரு சின்ன திரையில வந்து ஒரு சீரியல் ஏழு வருடங்கள் கண்டினியூஸாக போகிறது முதல்ல முதல்ல கோலங்கள் தான் நினைக்கிறேன் அந்த டைமில் கூட நிறைய பேர் வந்து மற்ற விஷயங்கள்லாம் மறந்துடுவாங்க எங்கேயாவது பார்த்து கோலங்கள் மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நடிக்கிற பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அதைத்தான் ஜனங்க பேசுவாங்க அப்படி தான் அவங்கள அட்ரஸ் பண்ணுவாங்க ஸோ கோலங்கள் ஒரு ஒரு பெரிய அனுபவம் எங்களுக்கெல்லாம் ஓகே சார் உங்கள் கலைப்பயணம் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ உங்களுடைய மெமரி பவரை கொஞ்சம் அப்படியே செக் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டாஸ்க் சார் உங்களுக்கு ரெடியா இப்போ தான் நீங்கள் கோடங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிங்க ஏழு ஆண்டுகளான அனுபவம் அப்படின்னு சொன்னீங்க அதில் உங்களுக்கு இரண்டு மனைவிகள் அந்த இரண்டு மனைவியோட பேர் என்னன்னு சொல்லுங்க நீங்கள் சொல்லலாம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தருவேன் ஞாபகம் எனக்கு பேரை தான் ரொம்ப வெரி பேட் எனக்கு ஞாபகம் நான் சொல்றேன் சார் உங்கள் ரெண்டு மனைவியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கற்பகம் இன்னொன்று வந்து காஞ்சனா கோலங்கள் சீரியல்ல ஓகேவா இதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த சின்ன டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அருமையான எழுத்தாளர் அற்புதமான நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருமே தெரியும் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு சிறப்பான பாடகர் எங்களுக்காக ஒரு பாட்டு சார் அப்போ இருந்த வாய்ஸ் இல்லை நான் பாடுறது வந்து வருஷம் முன்னாடி அதாவது நான் ஒரிஜினல் ஒரு நான் எடுத்த படம் புலமைப்பத்திற்கு எழுதி நான் ஒரு பாட்டு பாடினேன் சிறைச்சாலை சிறைச்சாலை நாம் வாழும் ஜனனம் எனும் ஒன்றுதான் மரணம் எனும் ஒன்றுதான் துன்பங்களே வாழ்க்கையின் ராகமா சோகமே வாழ்க்கையின்

அண்ட் இந்த நிகழ்ச்சியை நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மீடியாவில் வந்து நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா சொல்ல வரும்போது என்னது உங்க முதல்ல நீங்கள் ரோல் மாடல் அமைச்சுக்குங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச முதல் ரோல் மாடல் நான் வந்து மஜுரா காலேஜில் படிக்கும் போது அவர் பேர் ஸ்ரீகணேஷ் ஓகே என்னோட லெக்சர் அப்போ நான் பாட்டனி படிச்சது ஐயா தான் எனக்கு ரோல் மாடல் அதை நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் அவர் வந்து என்னை கொண்டு நடத்தி என்னை வந்து வழிகாட்டி என்னோட மென்டார் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாமே அவர் தான் அந்த நேரத்தில் இந்த பியர் பிரஷர்னால் நம்ம வந்து நிறைய இந்த தவறான வழிக்கு போகக்கூடிய நேரம் இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து ஒரு நேர் வழியில் எதுவுமே இந்த மாதிரி டைவர்ஷன்ஸே இல்லாமல் நான் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அவர் அவர் அன்னைக்கு எனக்கு எனக்கு கொடுத்த அந்த 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 வழி அது எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்களும் சரி லைஃப்பில் வந்து ஒரு ரோல் மாடல் முதல்ல பாருங்கள் அந்த ரோல் மாடல் அது ரொம்ப முக்கியம் அதுபடி லைஃப் அமைச்சுக்குங்க இந்த தேவையில்லாத டைவர்ஷன்ஸ் எதுவுமே அணுக விடாதீங்க ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ட்ரக்ஸு இதெல்லாம் லைஃபை கெடுத்துடும் நம்ம இருக்கிறதே ஒரு லைஃப் அதை நம்புங்க இந்த லைஃப் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதுக்கெல்லாம் பக்கமே போகக்கூடாது அதுக்கு ஒரே வழி இன்னைக்கு நேர் வழி போகிறதுக்கு ஒரு வழி ஒரு ரோல் மாடல் அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம் உங்கள் அண்ணனாக இருக்கலாம் உங்கள் டீச்சராக இருக்கலாம் உங்கள் தலைவராக இருக்கலாம் ஸோ அது ரொம்ப முக்கியம் இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல ஒரு கண்டிப்பா சார் வாழ்க்கையில எந்த மாதிரி வேணாலும் ஆகலாம் ஒரு முன் மாதிரி இருந்தா அப்படிங்கறது எங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக சூப்பரான கிஃப்ட் டேம்பர் உங்களுக்காக நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் டேரக்டர் பெர்ஃபார்மர் இப்படின்னு இவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் நடிகர் மோகன் சர்மா அவர்கள் வந்திருந்தாரு நிறைய ஸ்வீட்டான மெமரிஸ் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு கண்டிப்பா பாத்துட்டு இருக்கிற எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து சந்திக்கிறோம் அண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் அசார் அண்ட் பூஜிதா இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ் உடன் வழங்குவோர் லெவ்ஸ்டன் காஃபி